தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கோவை மாவட்டத்தில் அடிக்கடி டிக்டாக் ஆப்பில் தன்னோட மனைவி வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆத்திரம் தாளாத கணவர் வந்துட்டு மனைவியை குத்தி கொலை செய்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்குங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் கனகராஜ் நந்தினி ரெண்டு பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பதினோரு வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஐந்து வயதில் ஒரு ஆண் குழந்தையும் வந்து இருக்காங்க இந்த ஒரு நிலையில் நந்தினி பயங்கரமான ஒரு அடிக்ட் ஆயிட்டாங்க டிக்டாக் ஆப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல ஸோ இந்த ஒரு அடிமைத்தனம் பார்த்தீங்க அப்படின்னா கனகராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல மனைவியை எத்தனையோ தடவை வந்து கண்டிச்சிருக்காரு ஸோ கண்டித்தது மட்டும் இல்லாமல் நந்தினி வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து கமெண்ட்டில் வந்து அவ்வளோ அசிங்க அசிங்கமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் அது எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக நந்தினியும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு கட்டத்தில் கனகராஜுக்கு வந்து ஆத்திரம் வந்து தாங்க முடியாமல் மனைவியை வந்து அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாரு அட்லீஸ்ட் அம்மா வீட்டுக்கு போனாலும் இவ வந்து திருந்துவா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பட் அங்க போனதுக்கு அப்புறம் நந்தினிக்கு ஒரு ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்சதால அதிகமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் கீழே கமெண்ட் பண்றவங்க மொபைல் போன் நம்பரும் அமைச்சிருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து போன் பண்ணி அவங்களோடையும் வந்து பேசி தொடர்பில் இருந்திருக்காங்க ஸோ அப்போ அவங்க வீட்டில் நந்தினியோட வீட்டில் வந்து கேட்கும்போது யார்கிட்ட பேசுறேன் கேட்கும்போது என்னோட கணவர் கிட்ட தான் நான் பேசுறேன் கனகராஜ் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மழுப்பியிருக்காங்க ஸோ ஒரு நாள் வந்து தற்செயலா கனகராஜ் வந்து நந்தினியுடைய வீட்டு அம்மாவுக்கு வந்து போன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாப்பிள்ள நான் வந்து உங்க உங்ககிட்ட தான் பேசுறேன் அவர் சொல்லிட்டு இருக்கா நீங்க என்னன்னா எனக்கு கால் பண்ணி நந்தினி என்ன பண்றான்னு கேட்டோன்னே பயங்கரமான ஒரு ஆத்திரம் வந்துட்டு கனகராஜுக்கு வந்திருக்கு ஸோ உடனடியா தோண்டா மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு ஸோ போன இடத்துல நந்தினியோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு அந்த வாக்குவாதம் பயங்கரமா முத்தி போய் தன் மறைத்து வைத்து இருந்த கத்தி எடுத்து மனைவிய சர மாறியா குத்திருக்காரு அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல நந்தினி வந்துட்டு இறந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ பண்ணிருக்கு உயிர்கள் கூட போகுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கோபமா இருக்குங்க அதாவது இப்போ வந்து டிக்டாக் ஆப் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஆனா டிக்டாக் ஆப் ஏற்கனவே யூஸ் பண்றவங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு விஷயத்தையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கும் ஸோ இதையும் தாண்டி டிக்டாக் ஆப்ல நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்றவங்க கீழே கமெண்ட் பாக்குறது நீங்க அழகா இருக்கீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலியமா நம்ம பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் டிக்டாக் ஆப்ல வீடியோ அப்லோட் பண்றவங்க சில பேர் வந்து பாப்புலர் ஆயிருக்காங்க ஆனா எல்லாரும் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க டிக்டாக் ஆப் இந்த மாதிரியான விஷயங்கள் வெறும் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அந்த ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை நம்மளோட பர்சனல் லைஃப்பில் பார்க்கணும் தருவேன் நம்ம பர்சனல் லைஃப்குள்ளே இந்த மாதிரியான ஆப்புகள் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட ஃபேமிலியோட ஹாப்பினஸ்ஸே வந்து சிதறிடும் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்